நாமஜெபம் சொல்ல வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் நெசு செய்வேன், சுட்டு தொழில் செஞ்சுவேன். தொழில் செஞ்சு தான் நான் சாப்பிட்டாகணும். அப்போ தொழில் செஞ்சு சாப்பிடும்போது, வியாபாரம் செய்யும்போது அகத்தீச அகத்தின்னு சொல்லிட்டு ஆகாயத்தை பார்த்துட்டே போவேன். ஆகாயத்தை பார்க்கும்போது அகத்தீச நாம சொல்லுவேன், பட்டத்தர சொல்லி நாம சொல்லுவேன். சொல்லி 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 தான் நாக்கு தலைமறி போச்சு. வீழ்ந்து வணங்குவேன், சாசம் வீழ்ந்து வணங்கி ரகசியமாக. என் பூஜைனா ரகசியமாக தான் பூஜை. இந்த மணி அடிச்சுட்டு நான் வச்சிருக்க மாட்டேன், மூளை எடுத்துக்கிட்டு கதை கதையை வச்சுக்கிட்டேன். வீழ்ந்து வணங்குறதே என் பூஜை. அப்போ வேண்டாச்சுன்னா வீழ்ந்து வணங்கி எனக்கு அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், ஞான சித்திக்கு ஒன்று கெட்டுக்கிட்டே வந்தோம். அப்படியே செஞ்சார். முதல் ஆரம்ப காலத்தில் எனக்கு தெளிவான அறிவு அமைச்சு, பூஜை செய்ய பூஜை செய்ய தான் அந்த அறிவு வந்துச்சு. இது நான் சொல்லலை, திருமுறை சொல்வார். போதம் தர்மங்கள் புண்ணிய நந்தினர். ஏன்னா புண்ணிய நந்தினர், எல்லா ஜானிகளும் புண்ணிய செய்யாமல் யாரும் ஜானியாக முடியாது. சும்மா வேற என்ன கதை வைக்க வைக்க முடியாது. எந்த அளவுக்கு புண்ணியம் செய்கிறானோ அவன் தான் ஞானியினார். போதம் தர்மங்கள் புண்ணிய, போதம்னு அறிவு, போதம் தினங்கள் புண்ணிய நந்தியை போதன தடையழித்து புண்ணியரையினார். யார் ஒருவன் புண்ணியவான் திருவடியை பூஜை செய்கிறானோ அவனுக்கு தான் சிறப்பறி வருனார். போதம் தர்மங்கள் புண்ணிய நந்தியை போதன் தடையழித்து புண்ணியரானார். அவனுடைய சிந்தையில் ஆசான் தங்க வேண்டும். யார் தங்க வேண்டும்? முதுபெரு தலைவன் தீஞ்ஞான சம்பந்தன், முதுபெரு தலைவன் ராமலிங்க சாமிகள், முதுபெரு தலைவன் அகத்தீசன், முதுபெரு தலைவன் புச்சட மகிழ்ச்சி, முதுபெரியவன் அருணகிநாதன். அருணகிநாதன் சொன்னாவே போதும், ஆற்றல் பொருந்தி ஆற்றல் பொருந்தியவர் அருணகிநாதன். இப்படி ஞானி இல்லாமல் சொல்கிறதான் போதம் தர்மங்கள் புண்ணிய நந்தியை போதம் தனியத்து புண்ணியராயினார். நாதன் நடத்தால் ஐன கழிவுற வேதம் துதித்திட போய் நின்றார். அப்போ வேதங்கள்லாம் போடுற அளவுக்கு ஒருத்தன் நேரம் உயரானா எப்படி இருக்குன்னா, அப்போ வேதம் அப்படி என்னான்னு கேட்டான். ஆசான் திருவடியே வேதம், அகத்தீசன் திருவடியே வேதம், அவன் நாமமே சாஸ்திரங்கள். அப்போ ஆறு சாஸ்திரங்கள், நான்கு வேதங்கள், 64 கலைகள். அப்போது எல்லா வேதங்களும் ஆசான் திருவடி தான் இருக்கிறார். அப்போ ஒருவனுக்கு அறிவு வருவதுக்கு எப்படின்னா பூஜை செய்யறதா தான் அறிவு வரணும். அது உட்காந்து பூஜை சாட்டி பஸ்ஸில் போகும்போது, சைக்கிளில் போகும்போது, நிற்கும் போது, நடக்கும்போது சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் பூஜை ஏற்றுக்கணும்ல, அதுக்கு என்ன எவ்வாயின்னு கேட்டான். ஆசா நகர்த்தி சொன்னார், பூஜை சரியில் உனக்கு என்ன அது சொன்னார், நீ என்ன தகுதி இருக்குன்னு அவனு கேட்டார். நீ எந்த அழகோட புண்ணியம் செய்யிருக்கட்டார், புண்ணியம் செய்கிறதுக்கு வழி இல்லையான்னு. நாம் பொருள் தண்டான புண்ணியம் செய்யினார். அப்போது ஆசான் கிட்ட பொருளையும் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, உண்மையான தொண்டர்களையும் சேர்த்து வச்சார். அப்போது போதம் வந்துச்சு, ஞானமும் வந்துச்சு, பொருளாதாரம் குவிஞ்சுது. நாட்டில் என்ன காட்டில் என்ன மௌனம் கண்டால், நாட்டில் என்ன காட்டில் என்ன மௌனம் கண்டால், காமந்தேனு கற்பகம் உடைக்க சித்தினார். யார் ஒருவனுக்கு மௌன நிலை என்று சொல்லப்பட்ட மௌன நிலையாக ரகசியம் அறிந்தால் அவனுக்கு எல்லா நன்மையும் உண்டாகும், இந்திர செல்வம் சேரும். ஆக இந்த துறை எப்படி இருக்குன்னாட்டா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.